லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஜ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜ் ஆப்பில் பகிருங்க. நான் வந்து அழகா இல்ல, எனக்கு பெர்ஃபெக்டான ஒரு பாடி இல்ல, என்னால பேச முடியாது நல்லா, இப்படி எல்லாம் நிறைய தாழ்வு மனப்பான்மை தினம் தினம் என் கண்ணாடியை பார்த்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். வீடியோல என்ன பார்த்தா எனக்கே முடியாது சொல்லிட்டேன், நான் வீடியோவே பார்க்க மாட்டேன் என்னோட வீடியோ, அப்படி இருந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும்போது நேஹா நீ லீட் ரோல் பண்றியா அப்படின்னு எனக்கு அந்த டைரக்டர் ஃபேஸ்புக் மூலம் வந்து கேட்டோம். நாங்க வாஸ் ரியலி இல்ல, நான் ஒத்துக்கல. தமிழ்நாட்டோட திருநங்கை போய் ஒரு கேரள மாநிலத்துல ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க. இது என்னோட வெற்றி மட்டும் கிடையாது, ஒரு திருநங்கை சமூகம் வந்துட்டு இல்ல, என்ன ஊரோரம் புளிய மரம், கூரைக்கோழி, கூரைக்கோழி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சினிமா சமூகத்துக்குள்ளார ஒரு திருநங்கை வந்து நுழையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த திருநங்கை அங்க உள்ள நுழைஞ்சு அந்த விருது வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேம் வந்து விஷ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நான் உங்களோட பார்த்தேன், அழகா இருக்கீங்க, நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கள பக்கத்துல பார்த்தோன்னே கையும் ஓடல காலும் ஓடல. ரேவதி மேம் கிட்ட சொன்னேன், உங்களோட மௌனராகம் டிக்டாக்கு நான் நிறைய தடவை பண்ணி நிறைய லைக்ஸ் வாங்கியிருக்கேன் மேம் அப்படின்னு. அதை அவங்க கிட்ட அந்த நேரத்துல சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இந்த சினிமா உலகம் இப்போ வரைக்கும் வந்து நெப்போட்டிசம், குரூப்பிசம் அப்படின்னு நிறைய விஷயத்துல இருக்கு, நிறைய அரசியல் இருக்காங்க. அப்போ என்ன மாதிரி ரெக்கமெண்ட் இல்லாத ஒரு மைனாரிட்டி பாலினம் வந்து உள்ள நுழையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பிரேக் பண்ணி டைரக்டர் அபிஜித் சேட்டா வந்து என்னை என்டர் பண்ணி உட்கார வச்சு அதுக்கு இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைச்சி, எனக்கு பின்னாடி வரப்போ ஒரு டிரான்ஸ் ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய கதவை நான் அடிச்சு ஓபன் பண்ணியிருக்கேன். அப்போ சார் வந்து இந்த சயின்ஸ் லெசன் வரும்போது ஹார்மோன் பாடம் எடுக்கும்போது என்ன பேட் எக்ஸாம்பிளாக காட்டுவார், இந்த மாதிரி ஹார்மோன் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா ஒரு குழந்தை இப்படி தான் பிறக்கும் அப்படின்னு நான் எழுந்திரிச்சு நிற்க சொல்வார். நான் எழுந்திரிச்சு நிற்கும் போது எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. அந்த சைல்டுஹுட், அந்த டஃபஸ்ட் சைல்டுஹுட்டை யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க அவங்களா இருக்கிறதுக்காக எழுந்திருக்க வச்சுட்டு எல்லாரும் சிரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், இன்க்ளூடிங் ஆசிரியர். நான் முதல்ல வந்து முதல்ல என்னை கேட்டால் நான் சொல்வேன், மூன்றாம் பாலினம்னு கூப்பிடுறதே தப்பு, அது வந்து பாலின சமத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ முதல் பாலினம் யாருங்க, ஆனா அப்போ நீ ஆணுக்கு கீழே உள்ள பெண்ணை ஒடுக்கலாம், அப்போ பெண் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களை மூணாம் பாலினம்னு சொல்லி எங்களை நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒடுக்கலாமா? இப்போ இந்த கேலி கிண்டல் அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியால ட்ரோல் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. போராடி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இங்க விஜய்வா இல்ல இங்க வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸா இருக்கும் போது திருப்பியும் நீங்க எங்களை கீழே தள்ளுற மாதிரி அந்த மாதிரியான கமெண்ட்ஸோ இல்ல சம்மந்தமே இல்லாம ஒரு டிரான்ஸ்போபிக்கான ட்ரோலிங் இருந்தது அப்படின்னா எங்களால எங்க போக முடியும்? இல்ல எங்களை இன்னும் அது வந்து கீழே தள்ளுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. சமீபத்துல நம்மளோட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோட வாழ்த்து செய்தியால நான் ரொம்பவே நிகழ்ச்சி அடைஞ்சிருந்தேன். ஏன்னா என்னோட வாழ்க்கை பயணத்தை பத்தியும் என்னோட இந்த கேரளாவோட ஸ்டேட் ஃபிலிம் அவார்டை பற்றியும் எனக்கு அதில் வாழ்த்து செய்தி இருந்தது. அதை படிக்கும்போது என்னோட இதயம் ஒரு நிமிஷம் நின்று தான் துடிச்சது உண்மையிலேயே. அதை தான் நான் மகிழ்ச்சியோட ட்விட்டரில் பகிர்ந்திருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று கேரளாவோட சிஎம்னால எனக்கு கையால் அவார்டு கிடச்சிது, ஸ்டேட் அவார்டு. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டோட சிஎம்மும் ஒரே சமயத்தில் வாழ்த்து அண்ட் அவார்டு கிடைக்கும்போது யாரால சந்தோஷப்பட முடியாமல் இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த அவார்டை நான் ஒட்டுமொத்த ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கே டெடிக்கேட் பண்ணுறேன். நிறைய பேர் கனவுகளோட வெளியில் இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அங்கீகாரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சொசைட்டியில் வாழ முடியாமல் எத்தனையோ ட்ரான்ஸ் வந்து உயிரை விட்டுருக்காங்க, அவங்களுக்காகவும் இந்த அவார்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். வணக்கம், நான் உங்கள் விஜய் கத்ரினா. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஹா. நேஹா வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சுமன், அவ வந்து ஒரு ஆக்டர்ஸ், மாடல் அண்ட் விஜயவாவும் இருக்கா. அங்கே கேரள நாட்டில் இருக்கிற திருநங்கை மக்களுக்கே கிடைக்காத ஒரு அவார்டு வந்து ஒரு தமிழ் திருநங்கை கிடைச்சிருக்கு. ஸோ அவளோட என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட பேசி இந்த அவார்டுக்காக அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணான்னு கேட்கலாம். வணக்கம் நேஹா. வணக்கம். உலகம் வந்து எப்போவுமே ஒருத்தவங்களை நீ ஜெயிச்சுட்டு வந்து நீ சொன்னால் கேட்பாங்க, நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் நீ தானே என்ன பண்ணிட போகிற, என்ன சாதிச்சிட போகிற அப்படின்வாங்க. இப்போ ஒரு கேரள மாநிலத்தில் ஒரு தமிழ் திருநங்கை, அதாவது தமிழ்நாட்டோட திருநங்கை போய் ஒரு கேரள மாநிலத்தில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறீங்க பக்கத்து ஸ்டேட்டில். ஸோ அது எப்படி இருக்கீங்க, அதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி இந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சது? அதுவும் ஒரு பெரிய மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அந்த யூனிவர்ஸ்க்கு தான் அதை பெருசாக தேங்க் பண்ணணும். எப்படின்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை எப்பவுமே கிடையாது, எனக்கு என் மேலே நிறைய தாழ்வு மனப்பான்மை இருந்து தான் பழக்கம். என்ன அப்படின்னா நான் வந்து அழகாக இல்லை, எனக்கு பர்ஃபெக்டான ஒரு பாடி இல்லை,
என்னால் பேச முடியாது நல்லா இப்படிலாம் நிறைய தாழ்வு மனப்பான்மை தினம் தினம் என் கண்ணாடியை பார்த்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற என்னோடய நிறத்தை பற்றியுமே சரி, என்னோடய பாலினத்தை பற்றியுமே சரி, அழகை பற்றி ஒரு பெருசாக நம்பிக்கையில் வீடியோவில் என்ன பார்த்தா எனக்கே முடியாது சொல்லிட்டேன். நான் வீடியோவே பார்க்க மாட்டேன் என்னோடய வீடியோ, அப்படி இருந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் உண்டு. இப்போ அப்படி இருக்கும்போது நேஹா நீ லீட் ரோல் பண்ணுறியா அப்படின்னு என்கிட்ட அந்த டேரக்டர் ஃபேஸ்புக் மூலம் வந்து கேட்டோன்னால வாஸ் ரியலி இல்லை, நான் ஒத்துக்கல. நான் சொன்னேன் அங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சேட்டா, நீங்கள் அவங்களெல்லாம் பாருங்கள் என்னென்னா உணவு சொல்கிறேன். திருப்பி ஒரு சொல்கிறாரு, நாங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த அஞ்சலிங்கிற கேரக்டருக்கு நீங்கள் மட்டும்தான் ஆப்டாக சூட் ஆகுங்க, நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிட்டேன் நீங்கள் அப்படின்னு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு. நான் ஒன்றே சொல்கிறேன், நான் என்னோடய ஃபோட்டோஸ் அன்எடிட்டட் பிக்சர்ஸ்லாம் அனுப்புகிறேன் சேட்டா, நான் அழகு கிடையாது, எந்த ஃப்ரேமில் வச்சாலும் நான் அழகாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. அழகு தேவையில்லை நீங்கள் நடிப்புக்கு, எனக்கு நீங்கள் அந்த கேரக்டர் நடிக்கிறாருந்தா ஓகே அப்படின்னு. ஃபைனலி என்னோடய அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் நான் கேரளாவுக்கு போகிறேன். ஈவன் நான் தனியாக ட்ராவலும் பண்ணாத ஒரு ஆள், எங்கேயுமே நான் தனியாக ட்ராவல் பண்ணாத ஒரு ஆள், ஸோ ஹாப்பி. என் லைஃப்லேயே வந்துட்டு எனக்கு கோல்டன் டேஸ் அப்படின்னா கேலிக்கட்லேருந்து தான் சொல்லுவேன். எல்லோரும் என்னை ரொம்ப நல்ல விதமாக ட்ரீட் பண்ணாங்க, என்னை எல்லோரும் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணி அந்த நல்ல வைப்ஸ் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஸ்பெஷலி என் கூட நடித்தவங்க அந்த என்டையர் க்ரூ எல்லாருக்குமே தேங்க் பண்ணும். ஏன்னா இது என்னோடய வெற்றி மட்டும் கிடையாது, ஒரு திருநங்கை சமூகம் வந்துட்டு இல்லை, என்னை ஊர் ஓரம் புளிய மரம், என்னை வந்து அது என்னது இந்த கூரக்கோழி கூரக்கோழி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சினிமா சமூகத்துக்குள்ளார ஒரு திருநங்கை வந்து நுழையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த திருநங்கை அங்கே உள்ளே நுழைஞ்சி அந்த விருது வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சினிமா உலகம் இப்போ வரைக்கும் வந்து நெப்போட்டிசம் குரூப்பிசம் அப்படின்னு நிறைய விஷயத்தில் இருக்குது இந்த சினிமா. நான் தமிழ் சமூகத்தையோ இல்லை மற்ற சினிமாக்களையோ சொல்ல, எல்லா சினிமாக்களையுமே சொல்கிறேன், நிறைய அரசியல் இருக்காங்க. அப்போது என்ன மாதிரி ரெக்கமெண்ட் இல்லாத ஒரு மைனாரிட்டி பாலினம் வந்து உள்ளே நுழையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பிரேக் பண்ணி டேரக்டர் அபிஜித் சேட்டா வந்து என்னை என்டர் பண்ணி உட்கார வச்சு அதுக்கு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கிடச்சி, இது எனக்கு மட்டும் கிடச்ச ரெக்கக்னைஸாக நான் என்றைக்குமே பார்த்தது கிடையாது. எனக்கு பின்னாடி வரப்போ ஒரு ட்ரான்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய கதவை நான் அடித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான்னா நான் கிடையாது, எனக்கு முன்னாடி இருந்த ட்ரான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எனக்கு அப்புறம் வரப்போகிற எல்லாருமே சேர்ந்து அந்த கதவை உணர்த்தி நம்மளுக்கு இன்றைக்கி கையில் அந்த லைட் இருக்குது. ஸோ அது எனக்கானது மட்டும் இல்லை எல்லாருக்கான. கண்டிப்பாக, ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு திருவாரூரில் பிறந்து இங்கேருந்து அங்கே போய் எனக்கு இன்னொரு கேள்வியும் அதிகமாக தோணுது, ஏன்னா அங்கே இருக்க கேரளா திருநங்கைகள் வந்துட்டு உங்களை என்ன சொன்னாங்க? எல்லாரும் விஷ் பண்ணாங்க, சில பேர் நல்லா இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவங்க சில பேர் விஷ் பண்ணாமல் போனதும் எனக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்குது. எனக்கு ஏன்னு தெரியல, நான் எல்லாரையுமே என்னோடய சகோதரிகளாக தான் பார்க்குறேன். இன்னொன்று நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த வெற்றிக்கு ஐ டிசர்வ், ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இங்கே நின்று நான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன், நிறைய சஸ்டெயின் பண்ணியிருக்கேன். முன்னாடியே நான் எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமான வெற்றி, இது எனக்கு மட்டும் இல்லை. அப்புறம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விஷ் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. உங்கள் சைல்ட் வீட்டு உங்களுக்கு சொந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். நேகா, என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவாரூர். ஸோ திருவாரூர் அப்படிங்கும்போது நியர் டு தஞ்சாவூர், அதுதான் என்னோடய சொந்த ஊர். நான் நிறைய இன்டர்வியூவில் அதிகமாக சொன்னதில்லை, நிறைய பேருக்கு அது தெரியவும் தெரியாது என்னுடைய வந்து சொந்த ஊர் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருந்த மக்கள் வந்து என்ன நானாக வாழ அனுமதிக்கல, திருவாரூரில் நான் திருநங்கையாக வாழல. இப்போ தான் ரீசன்ட்லி என் ஃப்ரெண்டு கூட நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோவிலுக்கு கோவில்னால் வெறும் தெய்வம் மட்டும் இல்லை, மெமரிஸும் இல்லையா, அந்த மெமரிஸ் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு தோணுனதுனால நான் போனேன். ஒரு 18 வயசாக இருக்கும்போது என்னோடய ஹார்மோன் குழப்பத்தினால சரி, என்னோடய அப்பா அம்மாவும் சரி, என்னோடய ரிலேஷன் யாருமே ஏற்றுக்காது, ரொம்ப வாழ்க்கையில் ஒரு விளிம்பு நிலைக்கு போயிட்டு இனிமேல் அங்கே இருந்தால் நம்மளால் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் தான் ஊர்லேருந்து ஓடி வந்தேன் சென்னைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் வந்தார வாழ வைக்கும் பூமி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ இங்கே இருக்கிற பேர், என்னை வாழ வச்சது எல்லாமே கம்ப்ளீட்லி சென்னை தான். எந்த வயசில் நேகா ஓடி வந்தீங்க வீட்டை விட்டு? நான் 18 வயசாக இருக்கும்போது ஓடி வந்தேன். அப்போ உங்கள் ஃபேமிலியெலாம் என்ன சப்போர்ட் இருந்தது? படிப்பெல்லாம் படிக்க முடிஞ்சதா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணி எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே போயிடுச்சு. ஏன்னா 8th ஸ்டாண்டர்டில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், 9th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் ஃபெயிலு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற டீச்சர்ஸுமே சரி, அங்கே இருக்கிற கோ ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, அவங்களுக்கு ஒரு பெண் தன்மையோடு இருக்கிற ஒரு ஒரு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, புரிதல் இல்லை. ஸோ எல்லோரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணும்போது எனக்கு படிக்கணும், அங்கே கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா
நான் சைக்கிள் தள்ளிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வந்தேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் கிண்டலை தாண்டி தான் நான் வரணும். அதுவே எனக்கு பாதி கிளாஸ்க்கு போகிறதுக்கான மனநலமே உருவாக்காது. திருப்பி நாங்கள் உட்காருவேன், அப்போ சார் வந்து இந்த சயின்ஸ் லெசன் வரும்போது ஹார்மோன் பாடம் எடுக்கும்போது என்ன பேட் எக்ஸாம்பிளாக காட்டுவார், இந்த மாதிரி ஹார்மோன் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா ஒரு குழந்தை இப்படி தான் பிறக்கும் அப்படின்னு நான் எழுந்திரிச்சு நிற்க சொல்வார். நான் எழுந்திரிச்சு நிற்கும் போது எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. அந்த சைல்டுஹுட், அந்த டஃபஸ்ட் சைல்டுஹுட்டை யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க அவங்களா இருக்கிறதுக்காக எழுந்திருக்க வச்சுது, எல்லாரும் சிரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், இன்க்ளூடிங் ஆசிரியர் மாதிரி. எனக்கு அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டடீஸில் எதுவுமே இல்லை, இந்த கவனமே எனக்கு அங்கே இருந்ததே கிடையாது. எப்படியோ தத்தி தத்தி தான் நான் ப்ளஸ் டூ வந்தேன். ப்ளஸ் டூவில் மேக்ஸில் ஃபெயில், ஏன்னா மேக்ஸுக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் வேணும் கிளாஸ் ரூமுக்கு. என்னை படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். எனக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு படிப்புங்கிறது எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு, ஆனால் அதை எல்லாத்தையும் விட அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு முக்கியம், ப்ளஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு மட்டும் கிடையாது அது ஜெண்டர் கவுன்சிலிங்கிறது, பெற்றவங்களுக்கும் வேணும், கூட டீச்சர்ஸ்க்கும் வேணும், கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற குழந்தைங்களும் வந்து கிண்டல்னா என்ன, கேலினா என்ன, ஒருத்தவங்களை வந்து பாலினத்தை வச்சியோ இல்லைன்னா ஜெண்டர் அவங்க வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறக்கா கிண்டல் பண்ணக்கூடாது, அது தப்பு, அவங்களோட எதிர்காலத்தை அது பாதிக்கும் அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சுக்காமே போயிட்டாங்க அந்த சமயத்தில். திருவாரூர் சைடு அப்படின்னாக்கவே ஃபஸ்ட்டு ஜாதி ஒடுக்குமுறை ஃபஸ்ட்டு இருக்கும், ஏன்னா ஜாதிகளால் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா, இல்லை இந்த ஜாதியிலேருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தால் இது பண்ண அவங்களோட ப்ரெஸ்டேஜ் பாதிக்கப்படுது அப்படின்றதுனாலே ஒதுக்கப்படுது. ஸோ அங்கே எப்படி உங்களுக்கு அதெல்லாம் எப்படி ஊரில் ஹேண்டில் பண்ணீங்க, ஏன்னா ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொல்லிட்டீங்க, ஸோ உங்கள் ஊரில் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க உங்கள் ஃபேமிலியில்? இப்போ வரைக்கும் என்னோடய குடும்பம் என்னை ஏற்றுக்கலை, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனை தாண்டிட்டேன். அப்போது வந்து இல்லை, நீங்கள் சொன்னது எக்ஸாக்ட்லி ரைட் கத்ரினா, என்னென்னா இந்த தமிழ்நாட்டிலே கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா யார் வந்து அதிகமாக அந்த கேஸ்ட் பார்க்குறாங்கன்னு திருவாரூர் மாவட்டம் வருதுன்னு எதுலேயே படிச்சிருக்கேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என் மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது, ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சுட்டு ஏதாவது ஒரு பெருமையாக மட்டும்தான் நான் அந்த ஊருக்கு போகணும், ஏன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு நான் வந்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவால் எனக்கு கொலை மிரட்டல் இருந்தது, நீ திருநங்கையாக மாறினா உன்னை எங்கள் அப்பா வந்து கொலை பண்ணிடுவேங்கிற மிரட்டல் இருந்தது. எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வாழ்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போது. அப்போது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ஹெல்ப்பில் வந்து என்னோடய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வரேன் சென்னைக்கு. அப்போது மனசில் ஒரே ஒரு வைராகியம் மட்டும் இருந்தது, என்ன அப்படின்னா போனால் நான் ஒன்று வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டோடு போவேன், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த இந்த சென்னையில் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் செத்து போயிடும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய மெமரிஸ்க்காக, ஏன்னா எனக்கு இன்னும் சில பார்ட்ஸ் வந்து ஹீல் ஆகலை மனசுக்குள்ளார, சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அவ்வளோ இருந்தது, அதை ஹீல் பண்ணுறதுக்காக தான் நான் ஊருக்கு போனேன். ஆனால் நான் யாரையுமே பார்க்கல, ஜஸ்ட் அங்கே கோவிலுக்கு மட்டும் போயிட்டு தெரிவிப்பேன். நம்ம பண்ணிட்டு இருந்த ஃபஸ்ட்டு முன்னோர்கள்லாம் வேறு ஏதோ தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை மாறி மாறி இவங்கனா பாலியல் தொழில், இவங்கனா பிச்சை எடுக்கிறது அப்படின்னு, எங்கே போனாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட வருமானத்துக்காக எப்படி இது பண்ணீங்க? ஸோ என்னுடைய அந்த பயணம் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் இன்னொரு சொன்ன ஒரு வார்த்தையுமே நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த சமூகத்தில் ரொம்ப ரொம்ப இழிவான தொழில் ரெண்டு, ஒன்று வந்துட்டு பாலியல் தொழில், இன்னொன்று வந்து அடுத்தவங்கக்கிட்ட போய் யாசகம் பிச்சை கேட்குறது. இந்த ரெண்டு தொழிலுமே அப்படிங்கிறது வந்து இந்த சமூகத்தில் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்களை இந்த சமூகம் என்றைக்கும் மதிச்சதே கிடையாது. ஒன்று அது எப்படி வந்து திருநங்கைகளுக்கு போச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, படிக்கும்போது வரலாறு படிக்கும்போதோ திருநங்கை மக்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, ஒரு அரசவையில் வந்து அரசர்களுக்கு வந்துட்டு அறிவுரை சொல்கிற இடத்துல இருந்தாங்க, ஒரு போர் கலையில் வந்து அந்த நுணுக்கங்கள் எப்படி தெரியும் அப்படிங்கிறதுல இருந்தாங்க, மிகப்பெரிய அரசர்களுக்கு அவங்க பிஏ மாதிரி இருந்து இந்த போர் இப்படி தான் நடக்க போகுது, இதை இப்படி தான் முடிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்டாகவும் பல அரசர்களுக்கு இருந்திருக்காங்க, ப்ளஸ் வந்து உலக அழகி கிளியோ பாட்டாவ அவளோட நகரத்திலிருந்து அமைச்சதே ஒரு திருநங்கை அப்படின்னு கூட சொல்கிறாங்க, ஏன்னா அவளோட சதியை முறியடிச்சு அப்படின்னு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த வரலாறு நம்ம கேட்கும்போது நல்ல இடத்துல இருந்தவங்க வந்து எப்படி திடீர்னு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தில் வந்து கைவிடப்பட்ட ரெண்டு விஷயம் வந்து இது, என்னை வீட்டை விட்டு பள்ளியில் அமுச்சிடுறாங்க அப்படின்னா எங்கே போக முடியும், என்னால் இந்த சமூகம் என்னை வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்குதா, நீ வா எங்கள் வீட்டில் தங்கிக்கோ, உங்கள் வீட்டில் சேர்த்துக்கலனா அப்படின்னா நான் ரோட்டில் தான் கிடக்க முடியும், ரோட்டில் என்னால் என்ன செய்ய முடியுதோ, என்னால் நாளுக்கு எனக்கு பயம் இருக்குல்ல, எனக்கு பசிக்கும்ல, நான் எங்கே போக முடியும். இப்போ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு முன்னாடி இருக்கிற திருநங்கைக்கு கூட நான் போய் சேர்றேன் அப்படின்னா அவங்களும் யாரும் பொருளாதாரத்தில் முன்னேறினவங்க கிடையாது,
எல்லாருமே கடை வசூலுக்கு போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு நாள் எனக்கு சாப்பாடு போட முடியும், மூணாவது நாள் நான் எங்கேயாவது போனால் மட்டும்தான் நான் சாப்பிட முடியும். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து ஒரு அவமானமோ ஒரு இதுவோ கிடையாது. ஒரு திருநங்கைக்கு இப்படி ஒரு பாஸ்ட் இருக்குது, அவங்க வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கரோ இல்லை அவங்க ஒரு பெக்கிங் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்ஸ் உமன்ஸ் ஒருவேளை அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இல்லைன்னா அவங்க இதை கிராஸ் பண்ணி வந்து தான். எனக்கு என்ன நேகா ஒன்று புரிய மாட்டுது அப்படின்னாக்க, ஒரு ஆண் இருக்காங்கன்னா அவங்களும் பிச்சை எடுப்பாங்க, ஒரு பெண்ணும் பிச்சை எடுப்பாங்க, அவங்களுமே இதுலேயும் ஆண் விபச்சாரமும் இருக்குது பெண் விபச்சாரமும் இருக்குது. ஸோ அப்படின்னா கூட ஒரு நாசா ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நம்மளை மூன்றாம் பாலினமாக ஏற்றிருக்கு. ஒரு பாலினமே பிச்சை எடுத்துகிட்ருக்கு, ஒரு பாலினமே பாலியல் தோசின்ற ஒரு இனமே, அதாவது அந்த ஒரு பாலினமே வந்து இப்படி தான் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டாங்க. அதுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு, கோவிலுக்கெல்லாம் மாடு நேர்ந்து விடுவாங்களே அந்த மாதிரி ஒரு பாலினத்தை நேர்ந்து விட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? ஸோ நான் முதல்ல வந்து முதல்ல என்னை கேட்டால் நான் சொல்வேன், மூன்றாம் பாலினம்னு கூப்பிடுறதே தப்பு. அது வந்து பாலின சமத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ முதல் பாலினம் யாருங்க? ஆணா? அப்போ நீ ஆணுக்கு கீழே உள்ள பெண்ணை ஒடுக்கலாம், அப்போ பெண்ணு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களை மூணாம் பாலினம்னு சொல்லி எங்களை நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒடுக்கலாமா? இதுவே இன்ஜஸ்டிக்காக இருக்குல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த பிச்சை எடுத்தல, இந்த பாலியல் தொழில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சமூகத்தோட ஒரு லாஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்குது. எனக்கு அது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கன்சர்ன் இருக்குது. என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போல்லாம் மீடியாவில் திருநங்கைகளை எல்லாருமே பார்க்க முடியுது எல்லா இடத்துலையுமே, அது யூடியூபாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே. அப்போ வந்து இல்லை, நான் சில கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்குறேன், எல்லோரும் வந்துட்டு இல்லை அவங்க ஆளுங்களை நான் அங்கே பார்த்தேன், அவங்க அடித்து பிடுங்குறாங்க, உங்கள் ஆளுங்களை நான் இங்கே பார்த்தேன், அவங்கள திருந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு கோவம் வந்தது, நெக்ஸ்ட்டு பரிதாபம் வந்தது, இப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன அப்படின்னா, எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்து அந்த விஷயத்துல முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 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 மாதிரியான டிரான்ஸ்போபிக் கமெண்ட்ஸும் எங்களை இன்னும் கீழ்த்தரமான நிலைமைக்கு தான் இழுத்துட்டு போவோம். ஒன்று, இங்கே வந்து யாரும் வந்து திருட்டையோ இல்லைன்னா அடிதடியோ யாரும் ஆதரிக்கலை, எங்களுக்கும் அது ஆப்போசிட்டான விஷயங்கள் தான். எல்லாருமே இங்கே ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு மூத்த திருநங்கைகளுமே சில டைம் அதை தான் சொல்லித்தராங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு குற்றத்தை பார்த்தீங்க, எல்லாரும் செய்கிற ஒரு குற்றம் தான், ஆணும் செய்கிறாங்க அந்த குற்றத்தை, பெண்ணும் செய்கிறாங்க, ஆனால் ஒரு திருநங்கையை செஞ்சால் மட்டும் அதை பெருசாக இது பண்ணி எல்லா திருநங்கைகளையும் குற்றவாளி, அதான் எல்லா குற்றவாளி மாதிரி, எல்லா திருநங்கையும் குற்றவாளி மாதிரி அவங்கள பார்த்து ஜஸ்ட் பிளேம் த பர்சன். நீங்கள் பார்க்குறவங்க அதை மாதிரி அதை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அதை அறுத்து அந்த குற்றத்தை எங்கே எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை பண்ணிட்டு போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாட் பிளேம் த என்டையர் கம்யூனிட்டி, இருக்கிற எல்லா திருநங்கைகளையும் குத்தம் சொல்கிறது இல்லை. அதுக்காக வந்து அந்த தொடர்ந்து அந்த கமெண்டை வந்து, இப்போது இந்த கேலி கிண்டல் அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என் ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ நான் அப்படிங்கிறது நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற என்டையர் திருநங்கை கம்யூனிட்டியுமே தான் சொல்கிறேன். அங்கேயும் கேலி கிண்டல் அனுபவித்தோம். இப்போது நாங்கள் ஒரு போராடி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இங்கே விஜேவா இல்லை இங்கே வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது திருப்பியும் நீங்கள் எங்களை கீழே தள்ளுற மாதிரி அந்த மாதிரியான கமெண்ட்ஸோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிரான்ஸ்போபிக்கான ட்ரோலிங் இருந்தது அப்படின்னா எங்களால் எங்கே போக முடியும்? இல்லை எங்களை இன்னும் அது வந்து கீழே தள்ளுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அப்யூஸ் அப்படின்னு இருக்குது, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மீட்டு மூமெண்ட் இருக்கு இல்லையா கத்ரினா, வேர் எவர் வி கோ நம்ம லைஃப் லாங் வரைக்கும் அதை அனுபவிக்கணுமான்னு எனக்கு தெரியாது. சில டைம் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நடந்த அப்யூஸை பற்றியோ நம்மளுக்கு நடந்த வந்து ஒரு மிஸ் ஒரு நம்மளை தப்பாக நடத்திட்டாங்க ஒருத்தவங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்கிறதுக்கான பவர் என்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நேஹா, எல்லாருக்குமே காதல் அப்படின்னு தோணுவது, உங்களோட காதலை பற்றி சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு அன்பு மூலம் தான். எனக்கு யார்கிட்டையுமே கிடைக்காத ஒரு அன்பை வந்து நான் எப்போவுமே வெளியில் தேடுவேன். எனக்குன்னு ஒரு அன்பு இருந்தால், எனக்குன்னு ஒரு சாயிரத்துக்கு ஒரு தோல் இருந்தால் போதும், ஏன்னா நான் நிறைய போராடிட்டேன் அப்படின்னு நிறைய டைம் தோணும். இப்போ யாராவது வந்து முன்னாடிலாம் வந்துட்டு என்கிட்ட அன்பாக பேசினால என் மனசு உருகிற அளவுக்கு இருக்கும், அது ஆண்களுக்கு ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு காதல் இருக்கும்போது அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், ப்ரப்போஸுங்கிறத தாண்டி அது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்க்கு போச்சு, லிவிங் ரிலேஷன்ஷிப்க்கு போச்சு. நான் முதல்ல சொன்ன வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ஒன்று மீட் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த டெய்லி ரிலேஷன்ஷிப் டெய்லி நானும் ஒன்று பார்த்துக்கிற சுச்சுவேஷனாக இருந்தது. அப்போ ஒரு டைம் பிரேக்கப் பண்ணும்போது இல்லை நான் ரொம்ப உடஞ்சி போனேன். என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்க ஒரு தருணம்னா அது என்னோடய காதல் உடஞ்சி போட்டான். பட் என்ன பண்ணுறது, ஸ்டில் ஒன் வீக் பிஃபோர் கூட அவன் வேறு ஒரு நம்மளேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறான். தட் மீன்ஸ்
நான் அவைலபிளா இருக்கனான்னு பாக்குறேன். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு இடத்துல அன்பை காமிச்சிட்டாங்க, அவனால இத்தனைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கூட மறுபடியும் வராரு, திருப்பி வர அவனுக்கு இப்ப குழந்தை கூட பிறந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு நான் கேக்குறேன், அவன் உடனே ஜஸ்ட் லைக் தட் சொல்றான், சாரி என்னால மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு. என்னது சாரியா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் லைஃப்ல காதல்ங்கிற உணர்வை திருப்பி தோணாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீ. எனக்கு எந்த ஆணை பார்த்தாலும் வெறுப்பு வருங்கிற காரணம் நீ. ஆனா எப்படி மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அசால்ட்டா கேட்க முடியுது ஆண்களால அப்படின்னு எனக்கு தெரியல. காதல் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வரவும் இல்லை, எனக்கு தோணவும் இல்லை. நான் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லவ் சாட்லாம் பண்ணும்போது இல்லை, என்கிட்ட கேட்பாங்க உனக்கே நீ பூ பூக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு தெரியல அது அந்த அளவுக்கு அடி விழுந்துருச்சா அப்படின்னு. எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ திருநங்கைகள்கிட்ட தான் அந்த காதல் உண்மையாக இந்த பூமியில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் யாராவது வந்து இந்த பாட்டு கூட இருக்கு, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம், அதெல்லாம் இப்போ காதல் இல்லை தற்கொலைகள் குறைஞ்சே போச்சுன்னு. இன்னும் காதலுக்காக திருநங்கைகள் தற்கொலை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இந்த சமூகத்தில். ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும், நேகா இவ்வளோ ஸ்ட்ரகிளே ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, பின்னாடி நேகா பின்னாடி திரும்பி பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? கிராமத்திலிருந்து எதுவுமே தெரியாத தாழ்வு மனப்பான்மையுடைய உள்ள ஒரு குழந்தை, திருப்பி அங்கே வீட்லேயும் பெற்றவங்களும் சரி கூட பிறந்தவங்களுமே சரி எல்லா கேலி கிண்டலுக்குமே ஆளாக்கிட்டு திருப்பி ஏதோ ஒரு நகரத்துக்கு வாழணும்னு ஓடி வந்து இங்கே இருக்கிற கஷ்டத்தையும் நிறையா பார்த்துட்டு ஃபைனலாக இன்றைக்கி என்னால் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை, என்னோடய மக்களுக்குமே இந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் நீங்கள் எங்கேயாவது போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த மூமெண்ட். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கும் அந்த லைட் கிடைக்கும் ஒரு நாள் லைஃப்பில். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் லைஃப், அது மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேகா, ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு திருநங்கை இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய திருநங்கைகள் வந்து இன்னும் ரோல் மாடலாக இருக்காங்க, அவங்க கூட நம்ம நிறைய பேச போகிறோம். இந்த சமூகம் வந்து என்ன தான் கொட்டி கொட்டி நீ இப்படி தான் அப்படின்னாலும் நிறைய பேர் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கத்ரினாவும் பெரிய ஒரு சாதிச்ச என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன். எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் இறங்கினோடனே கத்ரினாவா கத்ரினாவான்னு கிட்ட செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவல்கிளிட்ஸ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் லபியமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹாய்னா ஆடிஷன்ஸ் ஆன் மூச் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மூச் ஆப்பில் பகிருங்க.